வணக்கம். ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. 19,317 லோ, 19,482 ஹை. லோவுக்கும் ஹைக்கும் பார்த்திங்கன்னா 160 புள்ளிகளோட மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. சந்தையோட இந்த நகர்வு பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். காலையில் ஒரு பதிவிலேயே நம்ம அதனுடைய எல்லைகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் சந்தை இருந்துள்ளது. இதை புரிந்தவர்களுக்கு சந்தை பற்றி நன்றாக அறிந்திருக்கலாம். அது ஒன்றுமில்லை, நிஃப்டியோட ஆப்ஷன்ஸோட 19,350 காலுடைய புட்டோட இம்பேக்ட். இது யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு இதனை பற்றி புரிதல்கள் இருக்கும். நம்மளுக்கு அட்டவணையில் 19,300 19,400 அதாவது 400 கால் 300 புட் கொடுத்துருந்தாங்க. அப்போ 19,350 நம்ம மையமாக வைத்து அதனுடைய லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 31 ரூபாய். அப்போ 19,350 31 ரூபாய்ங்கும்போது 19,319 ப்ரீவியஸ் க்ளோஸ் காலுடையது 134 ரூபா. அப்போ 19,484. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 160 புள்ளிகள் வரும். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்போ 19,190 அதே மாதிரி 19,510 இதுதான் ரேஞ்சாக இருக்கணுச்சு. பார்த்தா இந்த எல்லைக்குட்பட்டு சந்தை இருந்துள்ளது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதுதான் மிக மிக முக்கியம். இன்றைக்கி சந்தையோட ஹை லோ பாருங்கள். நம்ம எல்லை என்ன போட்டிருந்தோமோ அந்த எல்லைக்குட்பட்டு தான் இருக்கு. அப்போ இன்றைக்கி சந்தையோட கட்டுப்பாடு யார்கிட்ட இருந்திருக்குன்னா, 19,350 கால் புட்டோட ப்ரீமியத்தோட கட்டுப்பாட்டுக்குள் சந்தை இருந்துள்ளது அப்படிங்கிறதை இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். இப்போ நாளைய இடத்திற்கு நம்மளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி ஹெஜ்ஜில் முடிஞ்சிருக்காங்க, நாளைக்கு என்ன ஹெஜ்ஜில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ அதனால் நம்ம இன்றைய ஹெஜ்ஜோட அடிப்படையில் முதலில் நம்ம பார்க்கலாம். இப்போது சந்தையோட கட்டுப்பாடு 19,400 கால் அண்டு புட்டில் இருக்குது. அடுத்து 19,300 19,500 ஸ்ட்ராங்கலும் இருக்கிறது. அப்போ 19,400 அடிப்படையில் பார்த்தால் இப்போ க்ளோசிங் நம்மளுக்கு 19,400 கால் 82. அப்போ 19,482 400 புட் 24 ரூபா. அப்போ 19,376. அப்போ சந்தையோட ரேஞ்ச் 19,376 டு 482 இருக்க வாய்ப்பு. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு 100 புள்ளிகள் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 19,500 19,300 இதற்குட்பட்டு சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அட் ப்ரெசண்ட்டில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 19,450 க்ளோஸ் ஆனதுனால அதனுடைய எல்லைகள் நம்மளுக்கு தெரிய வேண்டும். 19,450 அப்போ 19,450 எல்லைகள் அப்படின்னு பார்த்தா 450 காலோடது 49 ரூபா. இது 19,500 19,450 புட் 43 ரூபா. அப்போ 19,407 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100 புள்ளிகளுக்கு உட்பட்டு வருது. அப்போ 19,550 19,350 அப்போது முக்கியமாக 19,400 டு 19,400 டு 19,500 இதனுடைய கால் புட்டை தான் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது 0 to 0 இம்பேக்டட் ஜோனாக இருக்கும். அப்போ இதனுடைய ஆப்ஷன் செயினை போட்டு டைம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெரியும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 19,400 டு 450 இருக்கிறதுனால இது 100 புள்ளிகள். இது பார்த்திங்கன்னா 68 ரூபா 400 கால். 500 புட்டு பார்த்தா 84 ரூபா. அப்போ 152 ரூபா 52 ரூபா டைம் வேல்யூ அதிகமாக உள்ளது. இப்போ இதே 450 டு 500 பார்த்தா மார்க்கெட் வந்து 19,465னா அப்போ இது 50 புள்ளிகள் இருக்கணும். அப்போ 450 கால் பார்த்திங்கன்னா 15 ரூபா இருக்கணும்.
ஐநூறு புட்டு பார்த்தீங்கன்னா 35 ரூபா இருக்கணும். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட இணைப்பு தான் நம்மளுக்கு 50 ரூபா. அப்போ இவங்க 40 ரூபா இருக்கிறாங்க, இவங்க 84 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 124 ரூபா. அப்போது 74 ரூபா டைம் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 74 ரூபா வந்து ஜீரோவாக மாறணும், இந்த டைம் வேல்யூவை கரைச்சே ஆகணும். அப்போ அதற்கு உண்டான மொமெண்டம் மார்க்கெட் பண்ணும். அப்போ இந்த 450 to 500க்குள்ளே நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சால் இவங்க ரெண்டு பேர்த்தோட இணைப்பு நம்மளுக்கு 50 ரூபா தான் இருக்கணும். இதே மார்க்கெட்டோட எல்லைகள் மாறுதுன்னா அதற்கு தகுந்த மாதிரி மாறுபாடுகள் உங்களுக்கு வரும். இதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கணும். அதனால் வந்து நீங்கள் 19400 to 19500 கால் புட்டை தான் நீங்கள் வந்து 0 to 0க்கு ரொம்ப இம்பேக்டடாக பார்க்க வேண்டும். நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, நேற்றைய லோவை பிரேக் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ஓப்பன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக ரெண்டு நாளுமே சந்தை இறங்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கிடச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நம்மளுக்கு சந்தையை வந்து கரடிகளுக்கு ஒரு இறங்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து 2 நாட்களாக தவற விட்டுருக்கு. இதே பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க, நேற்றைய லோவை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு திருப்பி நேற்றைய லோவுக்கு மேலே வந்திருக்காங்க. க்ளோசிங் அதுக்கு மேலே தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல. இது வந்து சந்தைக்கு ஒரு முரண்பாடு தான். ஏன்னா சந்தை வந்து நேற்றைய க்ளோஸை விட கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி, ஆனால் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் க்ளோசிங். இது வந்து சந்தை ஒரு முரண்பாடாக இருக்கிறது, இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 4000 கால், 43800 புட். அப்போ 43800, 44000, 43900 நடுநிலை. 44000 கால் இப்போ க்ளோசிங் 100 ரூபானால 44100, இந்த ரெண்டு ப்ரீமியம் சேர்த்துனா 190, அப்போ 200 ரூபாய் அப்படின்னா 44200. 43800 வந்து 90 ரூபாய் அப்படிங்கும்போது 43700, ரெண்டு ப்ரீமியம் சேர்த்தும்போது 43600. அப்போ 43600 to 44200 வந்து ஒரு முக்கிய லெவலாக இருக்க போகுது. அப்போ 43900 to 900 புட் நம்மளுக்கு முக்கியம். நாற்பத்தி மூணு தொள்ளாயிரம் அதுக்கு வந்து 148 150 ரூபா நினச்சிட்டாலும் கூட 44050, இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100 170 புள்ளிகள் பக்கம், 180 புள்ளிகள் பக்கம் வருது. அப்போ 280. அப்போ இங்கிருந்து 280 கூட்டினோம்னா 44180. இது 44900லேருந்து 130 புள்ளிகளை கழிச்சா அப்போது 43770, ரெண்டு ப்ரீமியம் 280 ரூபா 300 ரூபா வச்சுட்டாலும் கூட 43600. இந்த எல்லைகள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லையாக இருக்க போகுது. இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஹீரோ ஆர் ஜீரோவுக்கு நீங்கள் முக்கியமாக இதனை பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.